Chapter 7 Example 7.39 பாயிண்ட் த்ரீ நைன் எடுத்துக்காட்டு முப்பத்தொம்போது ஏழாவது படத்தில் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் த்ரீ நைன் எவாலுவேட் த லிமிட் இந்த எல்லைன்னு மதிப்பாக கண்டுபிடிக்கணும் இந்த செம்ல பார்த்தோம்னா மைனஸ் இருக்கு நடுவில் ரெண்டு டேம் இருக்குது இதுவரைக்கும் பார்த்த சம்ல பார்த்தோம்னா ஒரு டேம் இருக்கும் v ஃபார்மில் இருக்கும் அதாவது எஃப்எஃப் எக்ஸ் பை இருக்கும் அதுக்கு நம்ம கொபிட்டால்ஸ் ரூலை யூஸ் பண்ணி கொபிட்டால் விதினா என்ன லிமிட் extends to a f of x by g அப்படிங்கிறது limit extends to a x inga, a inga limit எடுக்கும் <coughs> போது 0 by 0 ஆர் infinity by infinity இந்த formula ஏதாவது ஒன்று வந்து equal to limit அப்படியே எடுத்து எல்லிட்டு f of x at differentiate பணிக்கிலாம் dash of x g of x Nabe differentiate paniklaan. g dash of x. கூப்பிட்டால் ரூல் இந்த சம்மில் அது மாதிரி யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இதில் யுபிஐ ஃபார்மில் இல்லை அதோட யூபை ஃபார்மில் தனித்தனியாக இருக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் அது ஜீரோ பை ஜீரோ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்மில் வருமாங்கிறது டவுட் தான் அதில் ஃபர்ஸ்ட் இதை அந்த மாதிரியான ஃபார்மேட்டுக்கு மாற்றுவோம் அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க்கு அதுக்கப்புறம் லிமிட்டை அப்ளை பண்ணி பார்ப்போம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டூ ஜீரோ ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் பை இ போவர் எக்ஸ் மைனஸ் ஒன்

எக்ஸுக்கு வேலை 0 சப்ஸ்க்ரூப் பண்ணுறோம் 0 இன்ட்டு இது 1 மைனஸ் 1 ஒன்று வரும் அதனால் ஜீரோ தான் மொத்தத்தில் வரும் இப்போ 0 ஜீரோ மைனஸ் ஒன்று வேணால் எழுதிக்கும் இப்போ ஒரு ஜீரோ 1 அப்போது ஒன் மைனஸ் ஒன் 0 பை ஜீரோ இப்போ வந்து ஜீரோ வருது 0 பை ஜீரோ ஃபார்மில் வந்தால் என்ன பண்ணலாம் பபிட்டால் ஸ்ரூவில் யூஸ் பண்ணலாம் பபிட்டால் விதியை பயன்படுத்துகிறோம் எதில் அப்படின்னா இந்த யூபிபி தான் அப்ளை பண்ணுறோம் அதனால் அதை எழுதிக்கும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ ப்ளஸ்

differentiate பண்ணா e power x பண்ணா e power x minus 1 பண்ணா 0 plus e power x minus 1 x பண்ணா 1 இப்போ remaining என்ன கிடைக்கும் limit x tends to 0 plus e power x minus 1 இது x e x அடுத்த தேம் வந்து plus e power x minus 1 இப்போ x குப்பதலா 0 சப்சிட் பண்ணும் இ 0 ஜீரோட வேல்யூ நமக்கு தெரியும் E இப்போர் ஜீரோட வேல்யூ ஒன்றுன்னு அதை direct அப்ளை பண்ணுவோம் E போர் ஜீரோ 1, மைனஸ் ஒன்று divided பை X பல ஜீரோ போட அந்த ஃபர்ஸ்ட்டு டைம் ஜீரோ ஆயிடும் இ போர் ஜீரோ ஒன்று மைனஸ் ஒன்று மொத்தத்தில் இதுவும் ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் அகைன் ஜீரோ பை ஜீரோ ஃபார்ம் தான் வருது ஜீரோ பை ஜீரோ வடிவம் தான் வருது அதில் மீண்டும் அதே மாதிரியே கொபிடால் ஸ்ரூட்லாம் யூஸ் பண்ணுவோம் கொபிட்டால் ஸ்ரூட் மீண்டும் லோபிதால் விதியை பயன்படுத்துகிறோம் என்ன கிடைக்கும் இந்த டைம்ல தான் நம்ம அப்ளை பண்ணோம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ பிளஸ் இ போர் மைனஸ் ஒன் பை பிளஸ் போர் மைனஸ் ஒன் கோல் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ பிளஸ் போர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ போர் மைனஸ் ஒன்னு பண்ணால் ஜீரோ டிவைடட் பை எக்ஸ் இ போர் எக்ஸ் பண்ணுறோம் யூவி மெத்தடு அதுக்குள்ளேயே எக்ஸ் போர் பண்ணால் பிளஸ் போர் வச்சுட்டு எக்ஸை பண்ணிணா ஒன்று ப்ளஸ் இபவர் எக்ஸை பண்ணால் இபவர் எக்ஸ் மைனஸ் ஒன்று பண்ணோம்னா ஜீரோ இப்போ அந்த மைனஸ் டேம்லாம் எல்லாமே போய்ட்டுது அதனால் இப்போ நம்ம டைரெக்டாக எக்ஸுக்கு ஜீரோ சப்ஸோர்ட் பண்ணுவோம் இபவர் ஜீரோ அதாவது லிமிட் அப்ளை பண்ணுவோம் இப்போ இபவர் ஜீரோ டிவைடட் பை எக்ஸுக்கு ஜீரோ சப்ஸோர்ட் பண்ணுறதுனால இது ஜீரோ ஆகிடும் ப்ளஸ் இபவர் ஜீரோ ப்ளஸ் இ பவர் ஜீரோ மொத்தத்தில் என்ன கிடைக்குது இ ஃபோர் ஜீரோ ஒன்று பை ஒன் நமக்கு தேவையானது ஒன் பை டூன்னு கிடைக்குது இது ரெண்டு தடவை நம்ம ஹோபிட்டால்ஸ் ரூலை யூஸ் பண்ணுறதுனால கிடைக்குது அப்ளை பண்ணும்போது டைமும் ஜீரோ பை ஜீரோ செகண்ட் டைமும் ஜீரோ கிடைக்குது ஆனால் கிவன் வந்து இல்லை அதனால் அந்த யூஸ் பண்ண முடியாது இருந்தாலும் அதை நம்ம பண்ணுறோம் இது எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் த்ரீ நைன்